ஹாய், வணக்கம். இப்போ நம்ம கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில் டாப் 10 ரீசன் அட்ரிஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில் பொதுவாக வந்து 10 ரீசன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ராக்டிக்கலாக எடுத்த டேட்டா பேஸ்லேருந்து. முதல் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ், தொலை தூரத்துலேருந்து வரவங்க ட்ராவல் பண்ணிட்டு வர்றதில்ல, 8 hours ஒர்க் பண்ணணும் ப்ளஸ் ட்ராவல் டைம் அதிகமாகிறதில்ல, அவங்க நியர்பை ஃபேக்ட்ரி வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம இன்டர்வியூ பண்ணுறப்போ லாங் டிஸ்டன்ஸ் பீப்புள் வந்து நம்ம கேஸ் பை கேஸ் பார்த்து எடுக்கிறது நல்லது. இரண்டாவது ரீசன், ஜாப் இன்ட்ரெஸ்டட் பீப்புள், எனக்கு வந்து இந்த வேலை பிடிக்கல பட் ஆனால் எனக்கு வேறு எந்த கம்பெனிலையும் வேலை கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி பீப்புள், ஸோ பார்ட் டைம் மாதிரி ஒரு 1 month 2 months இங்கே ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் நல்ல வாய்ப்பு கிடைச்சா வேறு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற பீப்புளை வந்து நம்ம இன்டர்வியூலேயே ஐடென்டி பண்ணி அந்த மாதிரி பீப்புளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக இன்டக்ஷன், அந்த கம்பெனியை பற்றின எல்லா சட்டத்திட்டங்களும் முதல்லையே சொல்லி அவங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ரெக்ரூட் பண்ணுறது நல்லது. மூன்றாவது ரீசன், நியூலி மேரிட் பீப்புள், புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும், வீட்டில் ஐடியலாக இருக்கிறதால உங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு வந்து வேலை கற்றுக்கலாம், இல்லை வந்து 1 to 2 months ஒர்க் பண்ணி பார்ப்போம், பிடிச்சா செய்யலாம் அப்படின்ற மைண்டோடு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நியூலி மேரிட் லேடிஸ்லாம் எடுக்கிறப்போ நம்ம வந்து தெளிவாக அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது நல்லது. அவங்க வந்துட்டு ஒரு 2 months 3 months அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, வேலை எடுத்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்த்து எடுக்கிறது நல்லது. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்க, 2 குழந்தைகள், 5 வயதுக்குள்ளே 2 குழந்தைகள் இருந்தால் அவங்களால ப்ராப்பராக அவங்களால வேலைக்கு வர முடியாது, நிறைய ஆப்சன்டிசம் வரும், அவங்க வேலையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வேலை தேவை, ஆனால் வந்து அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாத பட்சத்தில் அவங்க வேலையை விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே குழந்தை இருக்கிறவங்கள எடுக்கிறது நம்ம நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஹெல்த் இஷ்யூ. ஸோ அவங்களுடைய ஓன் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அவங்களும் வந்து வேலையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் வந்து டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ. ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பராக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலனாலும் அவங்க லெஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ரெக்ரூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் ஹேண்ட்லிங் இஷ்யூ. ஸோ நம்ம அவங்கள வேலை வாங்குகிற விதம், நடத்துகிற விதம், ப்ராப்பராக அவங்களுக்கு உண்டான மரியாதை, அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறது, அவங்களுக்கு வேலையெல்லாம் ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்காத பட்சத்தில் அவங்க வேலையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும், அவங்களுக்கு உரிய மரியாதை மற்றும் ப்ராப்பராக ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்கள நம்ம தக்க வச்சுக்கிறது நல்லது. அடுத்து சேலரி இஷ்யூ. ஸோ அந்த நிறைய பேர் வந்து சேலரி குறைபாட்டால் வேலையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெக்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ராப்பராக இன்டக்ஷன், கம்பெனியை பற்றின அறிமுக பயிற்சி மற்றும் சேலரி எவ்வளோ வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க, எவ்வளோ அவங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் மற்றும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள வந்து வேலைக்கு எடுக்கிறது நம்ம இந்த அட்ரிஷன் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து வேறு ப்ராடக்ட்லேருந்து வருவாங்க. இப்போ வந்து ஷர்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணணும்னா அவங்களுக்கு ஷர்ட் ஃபேக்ட்ரியில் அனுபவம் இருக்கணும், ஆனால் அவங்க அது நெட்ஸ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்கள எடுத்து ஷர்ட்டில் போடுறப்போ நம்ம ஏற்கனவே தச்சிருந்த ப்ராடக்ட் வர, இப்போ நம்ம வந்திருக்கிற ப்ராடக்ட் வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் கூட வேலையை விட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் 1 வாரமோ இல்லை 3 நாட்களோ ப்ராப்பராக பயிற்சி அளித்து அவங்க லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அந்த மாதிரி ஆட்களையும் நம்ம தக்க வச்சுக்க முடியும். அடுத்ததாக வந்து பிரெட் வின்னர்னு சொல்லுவாங்க. யாருக்கு வேலை தேவையோ, நெசசரி இருக்கோ, அவங்கள நம்ம இன்டர்வியூவில் ஐடென்டி பண்ணி நம்ம வேலைக்கு எடுத்தோம்னா நம்ம அட்ரிஷனை வந்து அவாய்ட் பண்ண முடியும். அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்கள நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, உண்மையாக அவங்கள வேலை பிடிச்சி தான் வர்றாங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டு நம்ம எடுத்து அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து அவங்கள நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.